முக்கியமாக அதாவது இது வந்து ஒரு ட்ரீம் டைம் ஷோனே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வருடமாக யோசிச்சிட்டே இருந்தேன், சென்ற வருடம் செய்யலாம் முடிவு முடிவு பண்ணப்ப ஹானஸ்ட்லி ஒரு குவார்ட்டர் தொடர்ந்து 500 பேர் வந்து தொடர்ந்து லாபம் எடுத்திருக்காங்க. சென்ற வருடம் ஐ திங்க் 3rd quarter கண்டினியூவாக ப்ராஃபிட் எடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பிஃபோர் தட் முக்கியமாக எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட வளர்ச்சியில் பெரிய அளவில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த வே அதாவது ஒரு சும்மாவே ஒருத்தர் வந்து நான் மியூசிக் அகாடமிக்கு வாங்க நீங்கள் கூப்பிட்டாராக வருவாங்களா என்ன சார் வாங்க அப்படி கூப்பிட்டாராக வருவாங்களா இல்லை அப்படின்னாலும் வந்து ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வரலாம் இல்லையா. ஆனால் என்னோட வளர்ச்சியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 செமினார்ஸ் நடத்திருக்காங்க. அந்த 200 செமினார்ஸுக்கும் சென்னையில் நடத்தினோட பரவாயில்ல, பல ஊர்கள் ஏன்னா பல ஊரில் பண்ணதுனால தான் இன்னைக்கு திருப்பூர் ஈரோடு பாண்டிச்சேரி நாமக்கல் எல்லா ஊரில் வந்திருக்காங்க. அந்த எல்லா ஊருக்கும் என்ன என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக மட்டுமே இவங்க எல்லாருமே இவ்வளோ ஒருத்தராக வந்திருக்காங்க. ஸோ அதனால் முக்கியமாக அவங்க எல்லாருக்குமே என்னோட சார்பாக நீங்கள் எல்லாரும் பிக் கிளாப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அதாவது அந்த ஏஜில் வந்து ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க தான் நம்மளோட முன்னோடிகள், என்னோட முன்னோடியும் அவங்க இவங்க இந்த அளவில் இருக்காங்க. இன்னமும் எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் கமாடிட்டிஸ்லேயும் ஒவ்வொருத்தரும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு சார்பாக இன்றைக்கி வந்ததுக்கு வெரி வெரி தேங்க்ஸ் சார், வெரி மச் தேங்க்ஸ் சார். இந்த சாட்டர்டே ஈவினிங் ஃபேமிலி டைமை விட்டுட்டு நீங்களும் 10 மணிக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஈவன் இந்த பீப்புள் சிட்டிங் இருக்கோ எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் ஆஃப்டர் எவ்ரி திங் த சூப்பர் ஹீரோஸ் டுடே லைக் அவார்டீஸ் அவார்ட் வின்னர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ரீசன்ட்லி ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அவங்கள கூப்பிட்டுருந்தேன். பட் ஒரு சின்ன டிஸப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ரெண்ட் ரோ இவங்களை விட்டுடலாம், பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் கேட்குறேன், எத்தனை பேர் இதில் வந்து அவருடைய ட்ரெயினிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் உண்மையாக கை தூக்கலாமே. சரி, நீங்களும் புதுசாக எத்தனை பேர் ட்ரெயினிங் பண்ணாத கை தூக்குவேன். ஆப்வியஸாக மற்றவங்க சொல்லலாம் பட் தூக்க மாட்டாங்க பாருங்க. ஸோ இப்போ உங்கள் எல்லாருமே கேட்குறேன், இந்த வருடம் நீங்களாம் ட்ரேட் பண்ணி கிரேட் ஜஸ்ட் ரூவோ இல்லை வேறு எப்படி பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க சரிங்களா. அப்போ ப்ராஃபிட் பண்ணதுக்கப்புறம் நீங்களாம் வாங்க அப்படின்னா நிஜமாவே சொல்லுங்க எத்தனை பேர் வருவீங்க, கை தூக்கலாம் ப்ளீஸ். ஸோ அப்படியே ஒரு 70% குறைஞ்சிச்சு. பிகாஸ் ஆஸ் சங்கரன் சார் ரைட்லி சார் அண்ட் ஈவன் ஸ்ரீராம் சார் சொன்னார், ப்ராஃபிட் மேக்கரை வர வைக்கிறா எப்படி வருவாங்க அப்படின்னு உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 100 பேர் செலக்ட் பண்ணிட்டு அந்த 100 பேரை வாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 30-40 members தள்ளி கிடைச்சேன். அண்ட் ஆஃப்டர் தட் அதே மாரி இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து அவார்டு அவார்ட் வின்னர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுட்டேன். அண்ட் தென் என்னோட நான் வந்து யூஸ்வல் லைட்டாக சப்ஜெக்ட் கூட போயிட்டு தான் இந்த செஷனை க்ளோஸ் பண்ண போகிறேன் என்னோட செஷனை. அந்த வகையில் ஒயிட் கிரேட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி சின்ஸ் ஆம் ரெப்ரஸன்டேட்டிங் கிரேட் வெஞ்சர்ஸ் நான் கிரேட் வெஞ்சர்ஸை பற்றி பேச வேண்டியது இருக்கு. அதற்கு முன்னாடி இங்கே வந்திருக்க எல்லாரும் என்ன ரீசன்காக வந்திருக்கோம், சி இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இட்ஸ் நாட் தட் அப்படியே ஐடியலாக உட்காந்துருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்குறேன், என்ன ரீசன்காக இங்கே எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் சவுண்டே சொல்லாமே. தேங்க்ஸ் ஆர்ஜி கார்த்திக் தான் வரணும் போது சவுண்ட் வாங்கிறது. ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் சரிங்களா. அந்த ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சொல் இருக்கு, அது என்னங்க? லேர்ன் பண்ண ஃபைன் வேற முயற்சி பண்ணணும் என்ன? ஓ
ஓகே, வெரி குட். ப்ராஃபிட் பண்ணணும் பார்க்கறதுக்காக வந்துருக்கோம். வேற நஷ்டம் அடையாமல் ப்ராஃபிட் பண்ணுறது, அதாவது சேர் சொன்னாங்க, ஐ திங்க் செல்வராமன் சார் சொன்னாரு, முதல் மோசமாகாமல் ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ முதல் மோசமாகாமல் ட்ரை பண்ணுறதுங்கிறது ஆகிற கதைகளை கண்டிப்பாக இல்லை. முதல்ல ஒரு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஆக்சுவல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட் லாஸ் ஆகும், அதாவது தோல்வி இல்லாமல் வெற்றி இருக்கா. கேமரா நீங்கள் லைட்ஸ் வச்சு எல்லாருக்கும் முகத்தில் அடிக்கோங்க, திருப்பிடுங்க. ஈவன் எனக்கு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தோல்வி இல்லாமல் வெற்றி இருக்குங்களா? இல்லை இல்லையா? ஈவன் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் கீழே விழாமல் நடக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி அட்லீஸ்ட் பிறந்த குழந்தையை வந்து கை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு நியூ கமர்ஸாக இருக்கக்கூடிய நீங்களும், இல்லைனா ஒரு ட்ரேடர்ஸாக இருக்கக்கூடியவங்களும் நாங்கள் கை பிடிச்சி கூட்டு போகணுங்கிறத என்னோடய ஆசை. அதுக்கெல்லாம் ரெட் வெஞ்சர்ஸாக இருக்கின்றார் மீ. ஸோ அந்த வகையில் லாஸ் அப்படிங்கிறத ஒரு லேர்னிங்காக தான் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அந்த லாஸ் அப்படிங்கிறது எந்த அளவுலங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது 100,000 போட்டுட்டு 100,000 லாஸ் பண்ணி தான் நீ கற்றுக்கணும் அவசியமே கிடையாது. 100,000 போட்டு 10,000 லாஸ் பண்ணி ஓரளவுக்கு அதுக்கு மேற்பட்டு லாஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா எல்லாருமே ரெடி தானே? எல்லாருமே ரெடி தானே? ஃபைன். அந்த வகையில் கிட்டத்தட்ட 2012 இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படிங்கிறது, இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டு எல்லாருமே போர் அடித்து அழுந்து போயாச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஈவன் இந்த மார்க்கெட் லீடர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா டெக்னிக்கலாக எடுக்கும்போது லெவல்ஸுன்ற வார்த்தை கேட்டீங்கன்னா யார் வேணாலும் லெவல்ஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு காலகட்டம். பா இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் மேக்கர்ஸ் நான் எடுத்துகிட்டு வரதுக்கு ரீசன், ஒரு பிகினராக இருக்கக்கூடிய மார்க்கெட்டே தெரியாமல் புதுசாக ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட ஒரு 2-3 நாட்களில் யாரோட உதவியுமே இல்லாமல் அவங்களா வியாபாரம் செய்யக்கூடியதுக்கு மிக சுலபமான அளவில் அளவுகள் கொடுத்து அந்த லெவல்ஸ் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பார்த்துட்டு கிரேட் வெஞ்சர்ஸ். எனக்காகவும் கம்பெனிக்காகவும் அந்த மாதிரி அளவுகளை பார்த்து கண்டிப்பாக லாபம் எடுக்க முடியும், நஷ்டத்தை பெரிய அளவில் குறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்காகவும் கம்பெனிக்காகவும் இந்த ஷோவுக்காகவும் எந்திரிச்சு இன்னைக்கு 10 செகண்ட் என்னங்க சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் கெட் ப்ளீஸ். இனி ஒரு விதி செய்வோம், அதை நாம் எந்த நாளும் காப்போம்ங்கிறது நமக்குள்ள ஒரு விதி உண்டாகிக்கணும். ஒரு என்ட்ரி பாயிண்ட் என்ன, எக்ஸிட் பாயிண்ட் என்ன. எக்ஸிட் பாயிண்ட் வந்து அது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் லாஸாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், அது 320 வந்த உடனே எக்ஸிட் பண்ணவும் செய்யணும், அதே நேரத்தில் 280 வரும்போது எக்ஸிட் பண்ணவும் தெரியணும். எக்ஸிட் பாயிண்ட் வந்து அது லாபத்தில் தான் எக்ஸிட் ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்னபடி கேட்க போகிறது இல்லை. நம்ம நினச்சி வாங்குகிறோம், 300 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் நிச்சயமாக 330 ரூபாய்க்கு போகும்னு எதிர்பார்த்து வாங்குகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இறங்குச்சின்னு சொன்னால் அதை நம்ம வந்து கரெக்டிவ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சில பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க. 300 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம்னு சொன்னோம்னா 290 வந்தோம்னா டபுளாக விற்க ஆரம்பிச்சுவாங்க. டபுளாக விற்றுட்டு அதுலேருந்து 20 ரூபாய் லாபம் பார்த்துட்டு அன்றைக்கே ஓடி போயிடுது. இது வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து 3 வகையான இருக்குது. 1 இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங், அனதர் இஸ் பொசிஷன் ட்ரேடிங், தி அதர் ஒன் இஸ் டே ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ ஒரு காப்பர் இருக்குது, 290 ரூபா 95 ரூபா வருது, 96 ரூபா வருது. இது வந்து உற்பத்தி செலவுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் அதை நம்ம வாங்கி நம்ம வந்து ஏற்றத்தையோ இறக்கத்தையோ பொருட்படுத்தாமல் நம்ம வச்சுருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவோடு இறங்குறதுக்கு பேர் அது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங். அது வந்து நம்முடைய ஒரு பகுதி, ஒரு நம்முடைய கேபிட்டலில் ஒரு பகுதியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம், அதை வந்து ஒரு பாகம். அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் வரும்போது அது வந்து நிச்சயமாக ஜெயிக்கத்தான் செய்வோம், அது தப்பே ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பொசிஷன் ட்ரேடிங் வரும்போதும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நம்முடைய பரிமாற்றத்தை மாற்றிக்கிறது. ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குகிறோம், எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன, டார்ஜெட் ப்ரைஸ் என்ன, ஒரு 15 நாளைக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ அந்த செட்டில்மெண்ட் முடிகிறதுக்குள்ளேயோ ஒரு டார்ஜெட் ப்ரைஸ் வச்சுட்டு அது லாபமோ நஷ்டமோ அதிலிருந்து வெளிவரக்கூடியது, அது வந்து ஒரு பொசிஷன் ட்ரேடிங். டே ட்ரேடிங்கிறது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ இறங்குச்சோ அதே அளவு ஏற ஆரம்பிச்சிச்சு. அதே நாளில், ஒரே நாளில்
இட் இஸ் கால்ட் வாலடிலிட்டி. சாதாரணமாக வந்து விலை ஏற்ற இறக்குங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடியது தான், ஃப்ளக்சுவேஷனுங்கிறது ரொம்ப சாதாரணமானது. வாலடிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு நிகழ்வு, அப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமே வந்து அந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகும், எவ்வளோ தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அடித்து காலி பண்ணிடுவோம். எவ்வளோ போடுங்க, நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 440 போடுங்க உடனே காலியாகும். 440 வந்து அடிச்சுட்டு பழுபடி மேலே தூக்க ஆரம்பிப்பான். அப்போ வரும்போது அந்த மாதிரி ஒரு பிடிவாதமாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் நம்ம வந்து நஷ்டத்தை புக் பை சேர்த்து வெளியே வரக்கூடிய அளவில் இருக்கணும். இல்லை லாபம் வரும்போதும் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகும்போது வெளியே வரக்கூடிய நிலை ஏற்படணும். அது வந்து எக்ஸிட் பாயிண்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு என்னங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிவிட்டு டே ட்ரேடிங் பண்ணணும். இப்போ இங்கே பெரும்பாலானவங்க வந்து அரியனுடைய ஒரு அரிய முயற்சியில் நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவர் சொல்கிறதே வந்து அவருடைய ஸ்லோகமே வந்து ஜெயிக்கலாம் வாங்கன்னு சொல்லுவார். வியாபாரம் பண்ணால் வாங்கன்னு கூப்பிட்றதில்லை, பேரே கிரேட் வெஞ்சர்ஸ்னு வச்சுக்கிறார். வெஞ்சருங்கிற வார்த்தைக்கே வந்து ஒரு துணிகரமான செயல்னு தான் அர்த்தம். அதில் ஒரு கிரேட் வெஞ்சருக்கும் போது அதுக்கும் மேலே ஒரு சூப்பர். அந்த மாதிரி ஒரு ஒரு முனைப்போடு தன்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு வந்து வழிகாட்டியாக திகழ்ந்து இத்தனை பேரை வந்து ஜெயிக்க வச்சுருக்கார், அது பெரிய காரியம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு பாராட்டுகள். அதற்கு வந்து ஜெயித்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து சாதாரணமாக எந்த பக்கம் இருப்பேன்னு சொன்னால் ஜெயிக்கிறவங்க பக்கம் இருக்க மாட்டேன். காலேஜுகள் நடத்துகிறாங்க, நல்லா படிக்கிறவங்களை பாஸ் பண்ண வைக்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து டூடூர் காலேஜ் நடத்துகிறவங்க, தோற்றவங்க தான் இங்கே வரணும். எப்படி ஹவு டு ரீக்ரூட் த லாசஸ், எப்படி வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நண்பர் திருப்பூர் ஒரு கிருஷ்ணராஜ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் மார்க்கெட்டில் நிறைய லூஸ் பண்ணவர். அதனுடைய படிப்பினையின் மூலமாக இப்போ வந்து ஒரு மாதிரியாக பணம் சம்பாதிச்சு இப்போ ஒரு பரிசு கூட வாங்கி போயிருக்கிறார். அது மாதிரி தோற்றவர்கள் வந்து தோற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்ற அர்த்தம் இல்லை. நிறைய வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய காத்திருக்குது, அதை நீங்கள் வந்து வழிமுறைப்படுத்தி எப்படி வந்து என்னென்ன காரணங்களால் நம்ம பணம் போச்சு, எப்படிப்பட்ட ஒரு முறையில் நம்ம பின்பற்றி நம்மளுடைய பணமானது போனது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா நம்முடைய தவறுகள் என்னங்கிறது தெரியும். தவறுகள் என்னன்னு தெரிஞ்சு போச்சுனாலே அப்புறம் சரியான வழி நமக்கு புறப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பொருள் வணிகம் வந்து இப்போ வந்து ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன்ல இருந்து இப்போ செபியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மாற்ற போகிறாங்க, எந்த அளவுக்கு வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து பலனளிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அவங்க சரியான முறையில் இந்த வேலையை ஆரம்பிக்கலை. இப்போ வந்து ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷனுங்கிறது வந்து ரொம்ப காலமாக இருக்குது. முன்ன வந்து முதல்ல வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் வந்து புல்லியன் எக்ஸ்சேஞ்ச்னு ஒரு பக்கம் இருக்கும். சவரி பஜார் போனீங்கன்னா ஒரு சைடு புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், ஆப்போசிட் சைடில் காட்டன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இந்த ரெண்டு தான் வந்து ஸ்பெகுலேட்டிவ் எலமெண்ட்ஸாக இருந்தது. அது வந்து நிர்வாகம் பண்ணது இந்த ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் தான். அப்போ வந்து மொரார்ஜி தேசாய் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த ஃபார்வர்ட் மார்க்கெட்டுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒழிச்சு அது காலி பண்ணார். அது ஒரு சரித்திரம் அது. இப்போ வந்து அந்த எஃப்எம்சியை மாற்றி இப்போ வந்து செபியினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த மார்க்கெட். எனது ரொம்ப ஓல்டு நண்பர் சொல்லும் பொழுது திரு சங்கரநாராயணன் அவர்களே, அதுபோல் திரு ஸ்ரீராம் அவர்களே, மற்றும் எம்சிஎக்ஸ் ரஜீஷ் அவர்களே, அண்டு நிறைய புத்தகங்கள் மூலியமாக உங்களுக்கெல்லாம் அறிமுகமான திரு சோமல்லிப்பன் அவர்களே, இந்த புதுமையான ஒரு விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு அரவிந்தன் அவர்களே, மற்றும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ட்ரேடர் கம்யூனிட்டி அனைவர்களுக்கும் எனது மாலை வணக்கம். நான் என்ன பேச வந்தேன்னா எல்லாமே அவங்க தான் பேசிட்டாங்க, இருந்தாலும் ஃபைன் ட்யூன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு விருப்பப்படுறேன். மீனா, இந்த எதிர்பார்ப்பு அண்டிசிபேஷன்
அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இவ்வளவு மக்கள் இங்கே குடியிருக்கும் இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் குடியிருக்கோம்னாக்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. இன்றைய தினம் இந்த கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் மூலியமாக என்ன விஷயங்களை நம்ம எடுத்து செல்லப் போகிறோம், அதன் மூலியமாக என்ன பண்ண போகிறோம் அந்த எதிர்பார்ப்பு. அதுபோல நம்ம பொருட்சந்தையில பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்திகள், அதை எதிர்நோக்கி அதற்கு தகுந்தாற்போல் பார்த்தோம்னாக்க அந்த பொருட்சந்தையில வணிகம் நடக்கிறது. அதில் பார்த்தோம்னாக்க திடீர்னு ஒரு வீழ்ச்சி இல்லைனாக்க திடீர்னு ஒரு ஏற்றம். குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக ஒரு பெரிய ஏற்றம். ஐ திங்க் கோயம்புத்தூர்ல மீட்டிங் நினைக்கிறேன் அப்போ சொல்லிட்டு இருந்தோம், குரூட் ஆயில் வந்து லெவல்லேருந்து ஒரு பெரிய ஏற்றத்தை எடுத்து செல்லும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏற்றம் அது மாதிரி வரும்பொழுது அதை தான் என்ன சொல்றோம்னாக்க போக்கு, அதாவது ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ட்ரெண்ட் இஸ் எ ஃப்ரெண்ட். ஸோ ஸ்ரீராம் அழகா சொன்னாரு. ஸோ நான் அது போல அறிஞர் கூட்டக்கூடிய அந்த ட்ரைனிங் போது என்ன சொல்றேன்னாக்க, நீங்க உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த 100 பேர் வந்திருக்காங்கன்னா இப்ப இந்த 100 பேரும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னராக ஆனதுனாலதான் அவங்களால அது பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ட்ரெய்னருக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டும், அதாவது மைண்ட் ஃபிட்னஸ், ஸோ அதை பற்றி நிறைய பேசலாம், பட் சில துளிகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ட்ரெய்னருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை வந்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ண முடியும். இது வந்து அவர் ஸ்பெகுலேஷனுக்கும் கேம்பிளிங்கும் நிறைய வித்தியாசம் சொன்னார். ஆனால் இது வந்து வின் அண்ட் லூஸ் தான். ஒருத்தர் வின்னானா ஒருத்தர் தோக்க போறாரு, அதுதான் கேமே இதில். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ணுறது இட்ஸ் அ ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மணி. அதை வந்து ஒரு கலைன்னே சொல்லலாம். அந்த கலையை வந்து நம்ம சரியாக வந்து கற்றுக்கணும். ஸோ இந்த திடீர்னு அந்த ஒரு போக்கு சந்தேகங்கள் வரும்பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஃபோக்கஸை வந்து சேஞ்ச் பண்ணாததுனால தான் பார்த்தீங்கன்னாக்க சங்கர்நாதன் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது மேலே என்ன ப்ராஃபிட், கீழே என்ன லாஸ், அந்த எக்ஸிட் எல்லாருக்கும் என்ட்ரி தெரியும், ஆனால் எக்ஸிட் வர தெரியாது, வெளில போக தெரியாது. அந்த எக்ஸிட்டுங்கிற அந்த என்ட்ரியை வந்து சரியானபடி நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ளே மாற்றிக்கிட்டோம்னாக்க, அதாவது நமது சுற்றுச்சூழல், அதாவது நமது ஃபேமிலியில தான் நம்மளுடைய அன்பையும் மதிப்பையும் அதிகம் வச்சுக்கணும். மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது இங்கே பணம் பண்ண தான் வரும், வேறு எதுக்காக வரல இல்லையா? இங்கே நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க, இங்கே ஏதாவது விஷயத்தை எடுத்துக்கோ. இது மூலமாக நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக எப்படி ஃபைன் டியூன் பண்ணி நாம் பணத்தை பண்ண முடியும் என்பதற்காக தான் வந்திருக்கோம். ஸோ அந்த பணம் பண்ணுவதற்கு உண்டான வழிகளை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய வழிமுறைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா போல பார்த்தோம்னாக்க நிறைய பேர் பார்த்தீங்க வச்சுங்களேன் எல்லாத்துலேயும் குறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குறைய பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எதுலேயுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலையும் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். அது போல வந்திருக்கிறவங்க தான் இன்றைக்கி இந்த 100 பேர் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடராக எல்லோரும் ஆக வேண்டும். ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகணும்னாக்க நிறைய விதிமுறைகள் கிடையாது, ஒன்லி வழிமுறைகள் தான். ஸோ 5 வழிமுறைகளை திரு ஸ்ரீராம் சொன்னார்கள், அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிருந்தீங்கனாலே போகிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க டெக்னாலஜியில் கிரேட் வெஞ்சர்ஸில் நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. அதாவது நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், இந்த அல்காரிதம் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அந்த அல்காரிதம் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் தனியாக அந்த சாஃப்ட்வேரை வாங்கி அதில் என்ன நடக்குதுங்கிறத வந்து பார்ப்பதை கிரேட் வெஞ்சர்ஸில் உங்களுக்கு வந்து சுலபமாக நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அதாவது ட்ரேடிங் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து சோம்பேறி அப்படிங்க, ஒன்லி ஃபண்டமெண்டல்ஸுக்கு தான் வந்து யூனிட் ஹாவ் நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்க தான் சுறுசுறுப்பு அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த டெக்னிக்கல்ஸை பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு அருமையான நிறைய வழிகளில்
அதை எப்படியெல்லாம் வந்து உபயோகப்படுத்த வேண்டும், அதை உபயோகப்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான விதிமுறைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் அழகாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகும் பொழுது கண்டிப்பாக உங்களால் பணம் பண்ண முடியும். இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஒரு 50 வயது ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. அவர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு தோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து விட்டமின் ஏ குறைவாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் வந்து டாக்டர் அவரை வந்து கரெக்டாக ஃபைன் ஃபில் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுங்கிறத கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு எல்லா மாத்திரையும் சாப்பிட்ருவோம், ஸோ நம்ம இன்னிலேருந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, எல்லா மாத்திரையும் சாப்பிட்டா, எல்லா மாத்திரையும் சாப்பிட்டா என்ன ஆகும், ஸோ அவ்வளோதான், என்ன நடக்கணுமோ அதுக்கு எதிர்மறையாக நடந்தது. அதுபோல் தான் மார்க்கெட்லேயும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணும், எல்லாரும் 5% 6% 10% அதெல்லாம் தவறு கிடையாது. முதல்ல நம்மளால என்ன எடுக்க முடியும், 6% எடுக்கிறோமா, அதுவே கிரேட் வின்னிங். இந்த 5% 10% போயிட்டு தான் மாட்டிக்கிறோம். அது மாதிரி லிவரேஜ் அப்படிங்கிறத எப்போ வரணும், நம்ம சரியாக செய்யும்போது தான் லிவரேஜுக்கே போகணும். நம்ம சரியாக செய்யாமல் லிவரேஜ் போனால் என்ன ஆகும், ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரே நாள் அந்த 30 மாத்திரை போடுங்கிற மாதிரி பண்ணாமல் டெய்லி ஒவ்வொரு மாத்திரை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களையும் போக்குகளையும் ஃபைன்டூன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்லேருந்து பணம் நிறையவே எடுக்க முடியும். மேலும் செபியை பற்றி சொல்லும் பொழுது நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு கமிட்டி மீட்டிங் நானும் போயிருந்தேன். கமாடிட்டிஸில் ஆப்ஷன் கூடிய விரைவில் வருது, ஸோ அதனால் ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் வந்து ஒரு பெட்டர் பொசிஷன் கிடைக்கும். அதாவது ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், அதுபோல் உங்களுடைய லாஸும் கம்மியாக இருக்கும், பட் உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் த ஸ்கை இஸ் த லிமிட், அதுங்க தான் ஆப்ஷன்ஸில். அதை தவிர எஃப்ஐஐயும் உள்ளே கொண்டு வராங்க, அதுபோல் பேங்கிங் செக்டரும் கமாடிட்டிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோயிங் டு பி ஃபினாமினல், வெரி பிக் மார்க்கெட், மேபி 2017-18 அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து அடங்கியிருக்கு. அதாவது 4G என்று சொல்லக்கூடிய, அதாவது எப்படி டெக்னாலஜிஸ் ரூல் பண்ணுறது. அதாவது நாங்கள் மேலே உட்காந்து கொஞ்சம் மலர்கள் நினைவு மாதிரி பேசிட்டு இருந்தோம், 1982-83 சந்தைகளுக்கு போகும்பொழுது அந்த ஆக்ரெட் ட்ரேடிங் எப்படி இருந்தது, அதற்கப்புறம் எப்படி மாறிடுது, இன்னைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸ், அதாவது நேஷனல் இன்டெகிரேஷன் பார்த்தோம்னா அது முதல்ல வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் தான் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த சேஞ்சஸை பார்க்கும் பொழுது இதற்குமே ஒரு புரட்சி இருக்கிறது. அந்த புரட்சிக்கு உண்டான ஆயத்தங்களை வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறது என்று கூறலாம். ஏன்னா அவர் வந்து நிறைய கிட்ட வந்து இந்த டெக்னிக்கல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த அல்காரிதம் சாஃப்ட்வேரை வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக எப்படி வந்து பணம் பண்ண முடியும், அதை வந்து எப்படி ஃபைன் டியூன் பண்ணி ஒரு கைடாக ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரக்கூடிய ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4G மார்க்கெட்டுக்கு வரப்போதும் முகேஷ் அம்பானி வந்து வெளியிடுறாரு. கிட்டத்தட்ட நம்மளுடைய மக்கள் தொகை 130 கோடியில் 50%, அதாவது 65 கோடி மக்களுக்கு வந்து 4G அவங்க கையில் வந்து அவங்களுடைய அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு வந்து வணிகம், அதாவது பங்குச்சந்தை பொருட்சந்தை மட்டுமல்ல எல்லாத்துலேயுமே வணிகம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது குறைந்தது 2-4 டிரில்லியன் டாலர் வரையக்கூடிய மதிப்புகள் வர அளவுக்கு வந்து வணிகம் உயரக்கூடும் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அதுமாரி சொல்லும்பொழுது என்ன ஆகும், மார்க்கெட்லேயும் வந்து இந்த வாலடிலிட்டின்னு சொன்னாங்களே, அந்த வாலடிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 புள்ளிகளிலிருந்து 700 புள்ளிகள் வரை ஏற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் சரியாக கேப்சர் பண்ணிக்கணும்னா டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதே சமயத்தில் நம்மளுடைய மைண்ட் ஃபிட்னஸ், ஸோ மைண்ட் ஃபிட்னஸோடு பண்ணிங்கன்னா எல்லாராலையும் பணம் பண்ண முடியும். ஸோ ஜெயித்தவர்கள் தோத்தவர்கள் யாருமே கிடையாது, எல்லாராலையும் பணம் பண்ண முடியும். அதற்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் தான் உங்கள் கையில் இருக்கு, நீங்கள் தான் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீராம் சார் சொன்னது போல் எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய
ஆசை வாழ்த்துக்கள்.